நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சாதிக் பால்பா நாலு முறை பங்களாவிலே ஸ்டாலினை சந்தித்ததற்கு நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன், சாட்சியம் வைத்திருக்கிறேன். எதற்கு சந்தித்தார்? பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் அட்டை பெட்டிகளிலே வந்தது. எந்த இடத்தில் பரிமாறப்பட்டது என்று ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன். கேஸ் கோர்ட்டுக்குமா நான் பார்க்கிறேன். அதைவிட பெரம்பலூர் இஸ்லாமிய பிள்ளை ஒழுங்காக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்த சாதிக் பாட்சா, அவன் ஆசை வார்த்தை காட்டப்பட்டு ஒரு நிறுவனத்திலே பொதுமேலாளர் ஆக்கப்பட்டு கடைசியில் அவன் சித்திரவதைக்குள்ளான போது சிபிஐயிடம் சொன்னான், ஸ்டாலினை சாஹித் பால்வா சந்தித்தார் என்று சொன்னான். சிபிஐ கன்ஃபர்ம் ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு. அதிலிருந்து நாலாவது நாள் இந்த மந்திரி ராஜாவினுடைய மைத்திரர் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவரும் ஜாஃபர் சேட்டும் அந்த அலுவலகத்துக்கு வந்தார்கள். அந்த அலுவலகத்தில் சாதிக் பாட்சா இருந்தார். 9 மணிக்கு வந்தார்கள். கதவு பூட்டி இருந்தது, ஏர் கண்டிஷன். வெளியில் ஒருவன் இருந்தான். ஒரு 2.5 மணிக்கு வெளியில் இருந்தவனை உள்ளே அழைத்தார்கள். உள்ளே சென்றான், அவனை கழுத்தை நெரித்ததாக சொல்கிறான். சத்தம் கேட்டிருக்கும் கேட்டேன், ஏசியா ரூம்குள்ள இருந்து சத்தம் கேட்காது, அதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. அங்கிருந்து சாதிக் பாட்சாவின் உடல் வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு ஜாஃபர் ஷேக் ஆட்களால் சாதிக் பாட்சா வீட்டில் தூக்கில் தொங்கப்பட்டது. பயமுறுத்தப்பட்டார்கள் அந்த குடும்பத்தினர். அந்த குடும்பத்துக்கு பல கோடிகள் கொடுக்கப்படுவதாக அச்சுறுத்தப்பட்டார்கள். 20% தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மர்மங்கள் விலகும், சாட்சியங்கள் உண்மை வெளிவரும். சாதிக் பாஷா கொலைக்கு யார் காரணம்? அந்த இஸ்லாமிய சகோதரரை கொன்றது யார்? ஏன் சிபிஐ முறையாக விசாரிக்கவில்லை? இப்படி ஒரு கூட்டம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறது. 2 ஊழல் குற்றச்சாட்டு.